கோயில்களில் பக்தர்களுக்கு இலவச பிரசாதம் வழங்கும் திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கையின் போது கோயில்களில் பக்தர்களுக்கு நாள் முழுவதும் இலவச பிரசாதம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதற்கட்டமாக 10 முக்கிய திருக்கோயில்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. சென்னை வடபழனி முருகன் கோயிலில் இந்த திட்டத்தை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். திருவேற்காடு தேவி கருமாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களிலும் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பக்தர்களுக்கு பொங்கல், தயிர் சாதம், லட்டு, புளியோதரை, சுண்டல் என 4 முதல் 6 வகையிலான பிரசாதங்கள் குறிப்பிட்ட திருக்கோயில்களில் வழங்கப்படும். ஏற்கனவே செயல்பட்ட பழனி, ஸ்ரீரங்கத்தோடு சேர்த்து திருத்தணி மற்றும் சமயபுரம், திருச்செந்தூர் ஆகிய 3 திருக்கோயில்களில் இன்றைக்கு அன்னதான திட்டம் முழு நேர அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அன்னப்பிரசாதம் சாதாரண நாட்களில் குறைந்தபட்சம் 10,000 to 15,000 பேர் உணவருந்துகிறார்கள். கோயில்களில் இலவச பிரசாத திட்டம் தொடங்கப்பட்டதை அடுத்து பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு பக்தர்களுக்கு பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. முன்னதாக 200 பக்தர்களுக்கு மட்டுமே பஞ்சாமிர்தம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று முதல் நாள்தோறும் பிரசாதம் கொடுக்கப்படுகிறது. நீண்ட நாள் கோரிக்கையை அரசு நிறைவேற்றி இருப்பதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை